Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Shaq. Welcome to Filmy React. Alright guys, இன்னைக்கு நம்ம வந்து காப்பான் ஒஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 42 செகண்ட்க்கு முன்ன. ஸோ சூடாக உடனுக்குடனே நம்ம பண்ண போகிறோம். ஆக்டட் பை சூர்யா சார், மோகன் லால், ஆர்யா, ஓகேங்களா, சைஷா, ஸ்பெஷலி லால் சார் வந்துட்டு இதில் மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறோம், ஓகேங்களா. கேவி ஆனந்தோட டைரக்ஷன், ஹரிஷ் ஜெயராஜோட மியூசிக், பிரம்மாண்டமான கொம்போ, சூர்யா சாரோட கேரக்டர். ஆமாம். ஸோ தியாகம் செய்து இருக்கிறது. வெயில், மழை, பனி பார்க்காம தாய்நாட்டை காவல் காத்தும் நிறைய விஷயங்களை வைப்பாங்கன்னு ஆக்சுவலாக நினச்சிருந்தேன், பட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ டப்பு டப்புன்னு போன மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். அதில் வந்து சூர்யா சார் வந்து பல கட்டாக போட்டிருக்காரு. ஒன்று ஸ்மார்ட்டான கூலான லுக்கு, ஒன்று வந்து லைக் அந்த முஸ்லீம் மாதிரி அந்த கேரக்டர், முஸ்லீம் மாதிரி ஒன்று, அப்புறம் வந்துட்டு கிராமத்தில் இருக்கிற, எனக்கு அந்த கிராமத்தை இது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த அந்த ஹேர் ஸ்டைல், அந்த அந்த என்வாயர்மெண்ட், அது அந்த சிரிக்கி பாட்டு வந்துட்டுங்க. நான் வந்து எத்தனை தடவை கேட்டேன் எனக்கே தெரியல, அத்தனை தடவை கேட்டேன் ஸ்பாடிஃபைல. ஸோ தொடர்ந்து நாங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அடிக்கடி கேட்ட பாட்டு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, எனக்கு அந்த கிராமியை சொல்லிடுறேன், இந்த கிராமிய சாங்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராமிய ரம்யம் அது மாதிரி ஒரு மாறி போகுது இல்லைங்களா. ஏன்னா நாங்கள் இங்கே மலேசியாவில் இருக்கும்போது அதிகமாக நான் பர்சனலாக மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அது. இந்த கிராமம் இங்கேயும் இருக்கு, மலேசியாலையும் இருக்கு, பட் நீங்கள் வந்து நீங்கள் ஊரில் பார்க்குற மாதிரியான கிராமத்தை வந்து ரொம்ப ஆசையா இருக்கு பாக்கணும்னு. ஏன்னா நம்மளோட பூர்வீகமே கிராமத்துல இருந்து அங்க உள்ள கல்ச்சர், அங்க இருக்கிற அந்த விளையாட்டு, அங்க இருக்கிற அந்த தாவணி போட்ட பெண்கள் பாத்தீங்களா. ஓகே, அண்ட் தென் கேவி அண்ணன் சார் அவர் தான் டைரக்ஷன்ல. மறக்கக்கூடாது. ஆர்யா வந்து நிறைய படங்கள்ல வந்து முன்னணி நடிகராக இருந்துட்டு இந்த படத்துல ஒரு கேரக்டரா பண்ணிருக்காரு. பட் கண்டிப்பா ஆர்யாவுக்கும் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆகும், நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இல்லைன்னா படங்கள்ல வந்து ஹீரோவா நடிச்சிட்டாரு, சிங்கிள் மேனா. இப்ப வந்து லைக் அந்த சூர்யா சார் அது மட்டும் இல்லாம மோகன் லால் சார் அதுல இருக்கிறதுனால மலையாளம் சைட், கேரளா சைட் வந்து பெரிய விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். தெலுங்கு சைட்லயும் சூர்யாவுக்கும் ஈவன் இன்ஃபேக்ட் கார்த்திக்கும் வந்துட்டு நிறைய ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்காங்க.
ஸோ அதனால் எல்லா சைட்டும் ஹிட் அடிக்கும்ன்றது உறுதி. இதுக்கு முன்னே வந்து எந்தெந்த படங்கள் சூர்யா சாருக்கு எப்படி போச்சுன்றதுலாம் ஒரு பக்கத்து வச்சுருவோம். நல்ல நல்ல படங்கள் கூட ஜெயிக்கணும்னு இல்லை இல்லைங்களா, சில நேரங்களில் ஏதோ ஒரு இடத்துல வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பட் கண்டிப்பாக காப்பான் ஹிட் அடிக்கும். என்னோட எழுதி வச்சுங்க என்னோட கணிப்பு. என்றைக்குமே வந்து சூர்யா சார் வந்து நான் வந்து அவரை வந்து ஒரு ஸ்மார்ட்டாக கூலாக பார்க்கணுன்றது தான் விருப்பப்படுவேன். ஆமாம், ஸ்டைலிஷான ஒரு பர்சன். இன்ஃபேக்ட் மலேசியன் நான் சொல்லணும்னா எப்படி தலை தளபதிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர வெறித்தனமான சூர்யா ஃபேன்ஸுங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். சூர்யா சார் ஆதவன் படம், ஆதவன்ல ஃபர்ஸ்ட் ஒடிவார் இல்லைங்களா, அதில் அடித்த விசில் கிளாப்ஸே என் கார் ஜவ்வே ஆடிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு மலேசியாவில். சொல்லுங்க, தவறு, சாரி நான் தவறு எடுத்துக்காது, நடுவு நடுவில் பேசிட்டேன். ஆர்வத்தில் சொல்லுங்க. ஓகே, சந்தோஷம். ஓகே, ஸோ எனிதிங் எல்ஸ்? I think that's it. அப்புறம் நம்மளுக்கு கேரள சைட்ஸ் இருந்து இன்னைக்கும் சரி நேற்றும் சரி நிறைய சூர்யா ஃபேன்ஸோட ஃபேன்ஸுங்க வந்துட்டு, எஸ்பெஷலி கேரளா சைட்டு எல்லாருமே சொன்னாங்க. பட் கேரளா சைட் வந்து என்னத்துல அதிசயமாக இருந்தது, திடீர்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுகிற எல்லாருமே நான் கேரளாலேருந்து கேரளாலேருந்து கேரளாலேருந்துன்றாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறது இருக்காங்க. அப்புறம் இதே மாதிரி பயங்கர சூர்யா ஃபேன், அவர் ரெட்டை பிள்ளைங்க பாய்லாம், ரெண்டு பாய்ஸுங்க. ஸோ என்கிட்ட கூட இன்ஸ்டாகிராம் வந்து பேசினாங்க, அனிமே இப்போ நீங்களும் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷமா இருந்தது. அண்ணா இப்போ ட்விட்டரில் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கு. ஆமாம், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே. ஆமாம், நான் இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஆக்டிவ். நான் ட்விட்டர், அவர் கேட்டிங்கன்னா இன்ஸ்டா. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேருமே எல்லாத்துலேயும் ஆக்டிவாக தான் இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இன்ஃபேக்ட் இன்றைக்கி என்ன பேசுகிறப்ப கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து உங்களோட ஐடியை கண்டுபிடிக்க, அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கண்டுபிடிக்கிற 3 மாதம் ஆச்சுன்னு, பிரச்சனையே இல்லை. நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இன்ஃபேக்ட் நாங்கள் டிக்டாக் கூட பண்ணி 2 வீடியோ ரிலீஸ் பண்ணிவிட்ருக்கோம், அதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஸோ இந்த ட்ரெய்லர் எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய வேவ் எங்களுக்கு வந்தது ரீசெண்டாக, அது வந்து நிறைய சூர்யா ஃபேன்ஸ் அந்த வேவ் எங்களுக்கு வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லா நடிகர்களோட அந்த ஃபேன் பேஸ் எல்லாம் வேவும் வந்துச்சுன்னா இன்னும் நல்லது, நம்மளோட சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் கேஸ். ஓகேங்களா, ஸோ சூர்யா சாரை பற்றி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அடுத்து சூர்யா சாருக்கு அடுத்து ஒரு வீடியோ நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம், எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை அதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து சும்மா இது சின்ன ஸ்னீக் பீக் மாதிரி தான். ஓகேவா, ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கேஸ். ஓகே, நோட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வித் தட் பீயிங் சைட், கட்சி காசு நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய் காய்ஸ். தலை தனியாக உடல் தனியாக விட்டு விட்டு உயிர் தியாகம் செய்து இருக்கிறது. வெயில் மழை பனி பார்க்காம தாய் நாட்டை காவல் காத்த நம்ம சோல்ஜர்ஸ் 1 உயிரை பலி கொடுத்து தான் 100 உயிரை காப்பாற்ற முடியும்னா தப்பில்லை, அது பாவம் இல்லை.